ஜாதகத்தை பத்தியே எதுவுமே தெரியாது ராசி நட்சத்திரம் கூட எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிதான் இருந்தேன் இந்த கிளாஸ்ல கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பிப்டீன் டேஸ் கிளாஸ்ன்னு சொல்லிதான் நான் இதுக்குள்ள வந்தேன் கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு ஒவ்வொன்று போதும் அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அதுக்கும் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருந்தே எனக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சு அப்படியே ஒவ்வொரு நாள் க்ளாஸ் போக போக நானே ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆன மாதிரி எனக்கு நான் எனக்கே தெரியுது நான் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் போகிறேன் என்னோட லைஃப்பை பற்றி நானே தெரிஞ்சுக்கிறேன் அப்படிங்கிற லெவலில் நான் அதை பார்த்தேன் எனக்கு அது ரொம்ப இதாக இருந்துச்சு ரொம்ப அதில் ஒரு எனக்கு ஒரு பிடிப்பே இருந்துச்சு அப்பவே சொன்னாங்க இந்த கிளாஸ் நீங்கள் கரெக்டாக இது பண்ணிங்கன்னா நீங்கள் அட்வான்ஸுக்கு செலக்ட் ஆவீங்க இந்த கிளாஸ்ல முடிஞ்சதே ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க அதில் நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா அட்வான்ஸுக்கு செ எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் அட்வான்ஸ் ஜாயின் பண்ணுங்கிற மைண்ட் செட்லயே தான் இருந்தேன் ஏன்னா இது வந்து எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு லைஃப்பில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் பார்க்க ஆரம்பித்தேன் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகி வரும்போது எனக்கு இது ரொம்ப பிடிச்சது அதுக்கு வேண்டிய நான் அட்வான்ஸ் சேரணும்னே அது உண்டானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் இன்றைக்கி அட்வான்ஸ் செக்ஷனுக்கு தான் வந்தேன் அதே மாதிரி நான் பாஸ் ஆகிட்டேன் என்னன்னா இது எல்லாரும் கற்றுக்கணும் இது எல்லாரும் கற்றுக்கிட்டீங்கன்னா தான் அவங்க லைஃபை நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சொல்றதை விட நீங்கள் உள்ள வந்து இதை பார்த்து கத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு பத்து பேத்துக்கு சொல்லுவீங்க அது மாதிரி இருக்கும் இந்த கிளாஸ் சாரை பற்றி சொல்லணும்னா முதல்ல உள்ளே வரும்போது இது என்ன இவங்க கண்டுபிடிச்சாருன்னு சொல்கிறாரு அதோட சரி இவரை பற்றின ஒரு பெரிய இதை எனக்கு கண்டிப்பாக இல்லை என்ன ஆனால் இவர் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் இவரோட கிளாஸ் அட்டன் பண்ண அப்புறம் தான் எல்லாம் எப்படி இவங்க இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க நமக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக கிடைக்குது அதை வந்து நமக்கு கெட்டியே பிடிச்சிக்கணும் அவரோட இதுக்கு வந்து அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நமக்கு இவ்வளோ சொல்லி கொடுக்கும்போது அதை நல்லா நம்ம ஏத்துக்கணும் இது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது இது என் கண்டுல பட்டங்காட்டி எனக்கு அது ஒரு வாய்ப்பா கிடைச்சிருக்கு இன்னொரு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு அடடா இது முதல்லையே தெரிஞ்சிருந்து நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்காம எனக்கு இப்பவே கிடைச்சதே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு சாரோட இது கிடைச்சது எனக்கு ரொம்ப இதாக இருக்கு அல்லாம அவரோட சாஃப்ட்வேர் அவர் கிரியேட் பண்ண சாஃப்ட்வேர் வந்து அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதுலேயே எல்லாமே வந்துருது நம்ம அதை பார்த்து பலன் எடுத்தா போதும் அவங்களே நகர்ற லக்கண நகர்ற நகு நகர்த்தது வந்து எப்படி அப்படிங்கறத அவங்களே நகர்த்தி காமிச்சிடுறாங்க நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பலன் எடுத்தோம்னாலே போதும் நம்ம அப்படியே எடுத்து காமிச்சிடலாம் உங்க லைஃப்ல இதுதான் நடந்தது நீங்க இப்படிதான் இந்த பாதை இப்படிதான் நீங்க வந்திருக்கீங்க இனி உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது ரொம்ப அருமையான சாஃப்ட்வேர் இந்த பதினஞ்சு நாள்ல இது கத்துக்க முடியுமான்னு நான் நினைச்சேன் ஆனா அதே மாதிரி பதினஞ்சு நாள்ல இதை கத்துக்கிட்ட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு பதினஞ்சு நாள்ல நம்மளால கத்துக்க முடியும் எல்லாத்துனாலையும் இதை கத்துக்க முடியும் மெத்த இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக அவங்க நம்ம படிக்கிறோம் படிக்க போனால் அவ்வளவுதான் ஆனால் இங்கே அப்படி இல்லை படிக்க போனாலும் அவங்க கரெக்டாக படிக்கிறாங்களா அவங்களோட இதெல்லாம் கரெக்டாக எழுதுறாங்களா நோட்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதுறாங்களான்னு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி டீச்சர்ஸ் இருக்காங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நமக்கு ஏதாவது கேள்வி வந்தாங்க கூட அந்த கேள்வியை வந்து அவங்க அவங்க கிட்ட நம்ம கால் பண்ணி கேட்கலாம் இல்லை மெசேஜ் பண்ணி கேட்கலாம் ஒவ்வொருத்தருக்குன்னு அலாட் பண்ணியிருக்காங்க அது வந்து நமக்கு நம்ம எப்படி ஸ்கூலில் டீச்சர்ஸ் கிட்டே எதாவதுன்னா நம்ம உடனே போய் கேட்போம் அது மாதிரி நம்ம கேட்டுக்கலாம் நமக்கு என்ன இது வந்தாலும் எந்த டைமில் வேணாலும் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம் அவங்க ரொம்ப நமக்கு எந்தளவுக்கு புரிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு பேசிக்லேருந்து எல்லாமே சொல்லி தருவாங்க நம்ம பயப்பட தேவையில்லை நமக்கு எந்த இதில் கேள்வி வந்தாலுமே அவங்க கிட்ட நம்ம டேரெக்டாக கேட்டுக்கலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எல்லா இதுலேயும் மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது இல்ல டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்காங்க ரொம்ப நல்ல எல்லாத்துக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்லித்தராங்க